வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி போட் நெக் குர்த்தி கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். இதுக்கு நம்ம டிஃப்ரெண்ட்டான முறையில் கீழே வந்து ஸ்கர்ட் அட்டாச் பண்ண போகிறேன். நான் இது 2.5 மீட்டர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போது டாப் பார்ட் வந்து கட் பண்ணலாம். டாப் பார்ட் கட் பண்ண இந்த மாதிரி இந்த ஒர்க்கிங்கை வந்து கரெக்டாக சென்டரில் வச்சு ஃபோல்டு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஹைட்டு 15 இன்ச்சு கணக்கு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். அதே மாதிரி சைடு எனக்கு எவ்வளோ வேணுமோ அதையும் வந்து கணக்கு பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். 12 இன்ச் வரைக்கும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். இப்போ நம்ம மார்க்கிங் பண்ணலாம். போட் நெக் அப்படிங்கிறனால என் ஷோல்டரோட அளவு 7 இன்ச்சு, அதோட 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு 7.5 மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு ஆர்ம் ஹோல் வந்து 7 இன்ச்சில் மார்க் பண்ணி லைன் வந்து ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். நம்ம செஸ்டோட அளவு வந்து எனக்கு 9.5 வருது, அதுலேயும் ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி 10 இன்ச்சில் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். 1.5 இன்ச்சு சைடு வந்து நம்ம ஈஸுக்கு கொடுத்துருக்கோம். இப்போ கீழே வந்து வேஸ்ட் வந்து 8.5 இன்ச்சில் மார்க் பண்ணியிருக்கேன். 8.5 இன்ச்சு மார்க் பண்ணி அங்கேயும் வந்து உங்களுக்கு ஒரு 1.5 இன்ச் வந்து நம்ம ஈஸ்க்காக வந்து கொடுத்துருக்கோம். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஷேப்பிங் ஸ்கேல் வச்சு கரெக்டாக அந்த மார்க் பண்ணதை குறிச்சிக்கலாம். அதே மாதிரி அந்த கட் பண்ண வேண்டிய 1.5 இன்ச்சு ஈஸை விட்டும் அதே ஸ்கேலில் அப்படியே குறிச்சிட்டேன். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் வந்து குறிக்க போகிறோம். என் ஆர்ம் ஹோல் வந்து 17 இன்ச்சு, ஸோ 8.5 இன்ச்சு வரணும் நமக்கு. அதை பேஸ் பண்ணி நான் குறிக்கிறேன். இப்போ கரெக்டாக வந்து சென்டர் பாயிண்ட் வந்து ஃபஸ்ட்டு குறிச்சிக்கலாம். ஆர்ம் ஹோலோட சென்டர் பாயிண்ட் குறித்து அந்த சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம ஆர்ம் ஹோல் ஸ்கேல் வச்சு நான் ட்ரா பண்ணிக்கிறேன். நீங்கள் சும்மா கூட வந்து அந்த ரவுண்டை வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கை வந்து நம்ம நெக்ஸ்ட் வந்து குறிக்க போகிறோம். நெக்கு பொதுவாக 2.5 வச்சு நம்ம டீப் வைப்போம். ஆனால் இப்போ நம்ம போட் நெக்குக்கு 5 இன்ச்சு வரைக்கும் நான் வந்து விட்டு வந்து வச்சுருக்கேன். 5 இன்ச்சு வச்சு 3 இன்ச்சு டீப் வந்து மார்க் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு போட் நெக்கோட ஷேப் வந்து நல்லாயிருக்கும். நம்ம இந்த விட்டை வந்து எவ்வளோ எவ்வளோ கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு வந்து நெக்கு வந்து நல்லா அழகாக வந்து தெரியும். இப்போ ஆர்ம் ஹோல் வந்து செக் பண்ணிக்கலாம். எனக்கு கரெக்டாக வந்து 8.5 இன்ச் வந்து வருது. ஸோ இப்போது ஒரு 1/2 இன்ச் வந்து உள்குடு கொடுத்து ஃப்ரண்ட் ஷேப்பும் வந்து கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் ஷேப்பும் வந்து கொடுத்தாச்சு. அதே மாதிரி சைடில் ஒரு 1 இன்ச் வந்து விட்டு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி கர்வ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து கீழே ஃபிட்டிங் நல்லாயிருக்கும், கீழே தொங்கி வராது. இப்போ நம்ம எப்படி குறித்தோமோ அதை அப்படியே வந்து கட் பண்ணிக்கலாம். நான் போட் நெக்கும் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து ஃபியூசிங் பேப்பர் கொடுத்து ஸ்டிச் பண்ண போகிறேன். பட் நான் நெக்கை வந்து முதலே கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். பேக்கை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்லீவ் வந்து கட் பண்ணுறத பார்க்கலாம். நான் ஃப்ரண்ட்டுக்கு விட பேக் வந்து 1/2 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கட்டும்னு டீப் கொடுத்து கட் பண்ணி எடுத்துட்ருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டும் பேக்கும் இப்போது கட் பண்ணியாச்சு. ஸ்லீவ் கட் பண்ணேன். 10.5 இன்ச் வந்து நான் ஹைட் வச்சுருக்கேன். 3 இன்ச் கேப் ஹைட் வச்சு குறித்து நம்ம 8.5 இன்ச்சு தானே குறித்தோம் ஆர்ம் ஹோலில், அந்த 8.5 இன்ச்சை மார்க் பண்ணிக்குவோம். 1.5 இன்ச்சு தையலுக்காக கொடுத்தது, அதையும் வந்து மார்க் பண்ணிக்குவோம். கீழே 7 இன்ச்சு கொடுத்து அங்கேயும் வந்து நான் 1.5 இன்ச் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இந்த 2 பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஷேப் வந்து ட்ரா பண்ணிடலாம். இப்போ நம்ம எப்படி வந்து குறித்தோமோ அதே மாதிரி கையோட அளவையும் வந்து கட் பண்ணி எடுத்துக்குவோம். நம்ம ஆர்ம் ஹோலுக்கு எவ்வளோ குறிக்கிறோமோ அதை தான் வந்து சைடில் வந்து குறிக்கணும். அப்போ உங்களுக்கு ஏற்ற இறக்கம் இல்லாமல் கரெக்டாக நீட்டாக வந்து ஸ்டிச் பண்ண வரும். இப்போ சென்டர் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலும் வந்து கட் பண்ணி மார்க் பண்ணிக்குவோம். 1/2 இன்ச் வந்து கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதை வந்து நம்ம மார்க் பண்ணி எடுத்து வச்சுக்குவோம். கைக்கு வந்து நான் எக்ஸ்ட்ரா வந்து கொஞ்சம் டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கிளாத் வந்து எடுத்துகிட்ருக்கேன். அந்த கரெக்டாக வந்து அந்த விட்டு பேஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நம்ம கை கீழே விட்டு வந்து பேஸ் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் ஹைட் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அதுக்கு தக்கன மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். 4 ஃபேப்ரிக்காக வந்து எடுத்துருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்காக. இப்போ நம்ம வேஸ்ட்டோட அளவை வந்து குறிச்சிடலாம். வேஸ்ட்டோட அளவை குறிச்சிட்டு நான் என்னோடய
கீழே ஸ்கர்ட் பாட்டு ஃபேப்ரிக்கை நாலாக வந்து மடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது மடிப்பு இருக்கிற பக்கமும் மடிப்பு இருக்கிற பக்கமும் ஒரே இதில் வச்சு 3.5 இன்ச் வந்து குறிச்சிக்கலாம். இப்போ மிச்சம் எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். மிச்சம் வந்து 7 இன்ச் இருக்குது. 3.5 இன்ச்சை வந்து மேலே வந்து அதே மாதிரி குறிச்சிட்டேன். இப்போ கீழ்பார்ட்டில் வந்து 7.5 இன்ச் வந்து குறிச்சிக்கலாம். மேலே வந்து 3.5 இன்ச் வந்து குறிச்சிருக்கோம். கீழே மிச்சம் இருக்கிற 7 இன்ச் குறித்து 1.5 இன்ச் வந்து தையலுக்கு 7.5 இன்ச்சாக வந்து குறித்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரெண்டு பார்ட்டையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இது மாதிரி கிராஸாக வந்து ஜாயின் பண்ணி ஸ்கர்ட் பார்ட்டுக்கு கட் பண்ணலாம். முதல்ல 3.5 குறித்தோம், மிச்சம் இருக்கிற 7.5 அந்த சைடு இன்னொரு ஆப்போசிட் சைடில் வந்து குறிச்சிருக்கேன். இதை இப்போ நம்ம கிராஸாக வந்து கட் பண்ணிக்கிறோம். கிராஸாக கட் பண்ணதும் இதை அப்படியே வந்து ரிவர்ஸ் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக வர்ற பார்ட்டு இந்த சைடு வர்ற மாதிரி வச்சாச்சு. இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து வரும். இதை ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஜாயின் பண்ணி எடுத்துக்குவோம். இது 4 பார்ட் இருக்கும். சென்டரில் வர்றது வந்து 2 பார்ட் வரும் உங்களுக்கு. சைடில் 2 பார்ட்டு. ஸோ அது 4, இது 2 பார்ட்டு. இப்போ சைடில் இருக்கிற பார்ட்டு முன்பக்கத்துக்கு 2 பார்ட்டு வரும், பின்பக்கத்துக்கு 2 பார்ட்டு வரும். ஸோ 6 பார்ட்டு மொத்தம். முன்னாடி 3 பார்ட்டு, பின்னாடி 3 பார்ட்டு, அந்த மாதிரி வந்து நம்ம அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் அட்டாச் பண்ணி எடுத்துட்டேன். அந்த மாதிரி ஜாயின் பண்ணதும் கீழே உங்களுக்கு ஏற்ற இறக்கம் வரும். ஸோ இதை வந்து ஒரே அளவாக வச்சு கொஞ்சம் சைடில் வந்து கர்வாக வந்து கட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நீட்டாக இருக்கும். ஸோ இதை கரெக்டாக வந்து வச்சு சைடில் கொஞ்சம் ஒரு 1.5 இருந்து 2 இன்ச் வரைக்கும் மேலே வந்து இந்த மாதிரி கர்வாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கர்ட் பார்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸ்கர்ட் பார்ட்டோட அந்த நம்ம சுத்தளவு வந்து பார்த்தோன்னா 27 இன்ச் வரைக்கும் வந்து வருது எனக்கு. ஸோ நல்ல சுத்தளவு இருக்கும். இப்போ நம்ம நெக்கு வந்து ஃப்யூசிங் பேப்பர் வச்சு கட் பண்ணுறோம். ஃப்யூசிங் பேப்பர் வச்சு நெக்கு அப்படியே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி வந்து கட் பண்ணியாச்சு. ஸோ அதை அப்படியே வந்து பிளேஸ் பண்ணிக்கலாம். பிளேஸ் பண்ணி நான் ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா மேலே கொடுத்து வந்து மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு கொஞ்சம் நல்லா ஸ்டிஃபாக வந்து இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக நான் எக்ஸ்ட்ராவாகவே கொடுத்து வந்து கட் பண்ணியிருக்கேன். நெக் வந்து நல்லா நீட்டாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போது துணி எடுத்து அந்த துணியில் நம்ம இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்குவோம். நான் வந்து ஃபுல்லாக வந்து ஸ்டிச் தான் பண்ண போகிறேன். நான் அயன் பண்ணலை. எனக்கு அயன் பண்ணால் ஒரு சில சமயம் வந்து கழுண்டு வர்ற மாதிரியெல்லாம் இருக்குது. அதனால் நான் வந்து பொதுவாக வந்து ஸ்டிச் பண்ணி தான் யூஸ் பண்ணுவேன். ஸ்டிச் பண்ணிட்டோன்னா நீட்டாக உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்குது தைக்க. நீங்கள் அயன் பண்ணோம்னாலும் அயன் பண்ணலாம். இது அயன் பண்ணுறது தான். நான் அயன் பண்ணலை. நான் ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து ஸ்டிச் பண்ணி அட்டாச் பண்ணிக்கிறேன். ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக சுற்றி ஸ்டிச் போட்டு ஃபஸ்ட்டு வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை நெக்கில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறோம். நான் ஆல்ரெடி வந்து ஃப்ரண்ட் நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ நம்ம பேக் நெக்கை கம்ப்ளீட் பண்ணுறதா நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இதே மெத்தடில் தான் ஃப்ரண்ட்டும் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ கரெக்டாக வந்து நெக்கை ஃப்ரண்ட் சைடு வச்சு நம்ம கட் பண்ணிட்டோம் இல்லையா, அதனால் நான் அதை வந்து திருப்பி தைக்கிறேன். கரெக்டாக நம்ம கட் பண்ண அளவுலேயே வந்து ஸ்டிச் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் திருப்பி வந்து தைக்கிறேன். இது எக்ஸாக்டாக வந்து என்னோடய அந்த ஃப்யூசிங் பேப்பர் வச்சோம் இல்லையா, அதில் வந்து உங்களுக்கு அதுக்கு மேலே கரெக்டாக வந்து வர்ற மாதிரி நான் வச்சு தைச்சிட்ருக்கேன். இப்போ நெக்கை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். நெக்கை கட் பண்ணாமல் நீங்கள் நேரடியாக வந்து ஃப்யூசிங் பேப்பர்லேயே கட் பண்ணியும் வந்து ஸ்டிச் பண்ணலாம். எனக்கு இந்த மெத்தட் வந்து ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறனால நான் இந்த மெத்தடில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ நான் ஃபுல்லாக வந்து சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துட்டு திருப்பணும்னா நமக்கு நீட்டாக வந்து போட் நெக் வந்து ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதுக்கு முதல்ல வந்து நம்ம ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிடுவோம். இது பேக் சைடு. ஸோ ஃப்ரண்ட் சைடு எடுத்து அதில் வந்து ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நான் நெக்கை வந்து கம்ப்ளீட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஷோல்டர் ஜாயின் வந்து செஞ்சிடலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து நீட்டாக இருக்கும். நெக்கை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஷோல்டர் ஜாயின் பண்ணோன்னா ஷோல்டர் வந்து அசிங்கமாக தெரியும். அதனால் வந்து நம்ம பொதுவாக இந்த மாதிரி நெக்கை வந்து உள்ளே வச்சு அந்த ஷோல்டர் பார்ட்டை வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணிவிட்டு இந்த எக்ஸ்ட்ரா துணியை வந்து உள்ளே மேலே கொடுத்து ஸ்டிச் பண்ணோன்னா உங்களுக்கு நீட்டான ஃபினிஷிங்கோடு இருக்கும். ஷோல்டரை கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணிவிட்டு அந்த நெக்கை ஸ்டிச் பண்ண வேண்டியதை அதை கவர் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். உங்களுக்கு பார்த்தாலே வந்து தெரியும். இந்த மெத்தடில் உங்களுக்கு நல்லா ஈஸியாகவும் இருக்கும், ஃபிட்டிங்கும் நல்லாயிருக்கும். இப்போ ஃபுல்லாக வந்து நம்ம இதை
நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்ததும் இதுக்கு மேலே கரெக்டாக வந்து இந்த ஷோல்டர்லேருந்து கம்ப்ளீட்டாக நெக்கு ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு இது நல்லா நீட்டாகவும் அழகாகவும் இருக்கும் ஃபினிஷிங் இப்படி பண்ணுறப்போ. இதை ஃபினிஷ் பண்ணதும் எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை வந்து அட்டாச் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பேக்கில் வர எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக்கை நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ ஃபுல்லாக வந்து உங்களுக்கு நெக் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்லீவ் பார்ட்டுக்கு நம்ம அந்த எக்ஸ்ட்ரா எடுத்தோம் இல்லையா துணி, அந்த துணியை வந்து ரிவர்ஸில் நம்ம எடுத்துக்கிறோம். நம்ம எடுத்துருக்கிற கிளாத்தை கரெக்டாக வந்து இந்த மாதிரி சென்டரில் ஃபோல்டு பண்ணி சென்டர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு மார்க்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போது ஒரு இன்ச் வந்து நான் விட்டு கொடுத்துருக்கேன். ஹைட் வந்து 2.5 இன்ச் வச்சு வி ஷேப் மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் கொஞ்சம் பெரிய வியா வேணுங்கிறதுக்காக 2.5 ஹைட் கொடுத்துருக்கேன், 1 இன்ச் வச்சுருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கம்மியாக வேணும்னா கம்மியாக வச்சுக்கலாம். இதை கரெக்டாக வந்து இப்போது சென்டரில் வந்து நம்ம ஃபோல்ட் பண்ணிவிட்டு இன்னொரு சைடும் அதை வர மாதிரி டேப் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ இன்னொரு சைடும் வந்து அந்த மார்க்கிங் வந்துருச்சு. ஸோ அதை இப்போ டார்க் பண்ணிவிட்டு இப்போ ஸ்டிச்சிங் பண்ணலாம். நம்ம கார்னரில் நான் லைட்டாக ஒரு ஸ்டிச் பண்ணுறேன், ஏன்னா ஃபோல்டு தான் இருக்குது, அதனால் சின்னதாக ஒரு ஸ்டிச் கொடுத்துட்டு இந்த வி ஷேப்பை கரெக்டாக வந்து கொண்டு வரேன். நான் கார்னரை வந்து சின்னதாக ஒரு ஸ்டிச் வந்து போட்டுக்கிறேன். அப்போ உங்களுக்கு ஸ்டிஃபாக வந்து அழகாக நிற்கும் அப்படிங்கிறதுக்காக நான் சின்னதாக வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ இதை கரெக்டாக வந்து கார்னரில் கட் பண்ணிவிட்டு இந்த கார்னரும் அந்த கார்னரும் கட் பண்ணோன்னா நீட்டாக வந்து அந்த வி ஷேப் வந்து திரும்பிடும். இப்போ திரும்பினதும் இதை நம்ம ஃபுல்லாக வந்து சுற்றி வந்து ஒரு டாப் ஸ்டிச் கொடுத்து கரெக்டாக வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துகிட்டு இதை நம்ம ஸ்லீவில் அட்டாச் பண்ண போகிறோம். சிம்பிளான டிசைனாக இருந்தாலும் இது பார்க்குறப்போ போடுறப்போ உங்களுக்கு நல்லா எலிகெண்ட்டாக இருக்கும். சுற்றி வந்து இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த ரெண்டு பார்ட்டையும் ரெண்டு கிளாத்தையும் வந்து கரெக்டாக வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம். இப்போது நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இதை நம்ம ஸ்லீவில் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கரெக்டாக வந்து ஸ்லீவில் வச்சு ஸ்டிச் கொடுத்துட்டு இதுக்கு மேலே வந்து டாப் ஸ்டிச் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ரொம்ப ஈஸியான பேட்டர்ன் தான் இது உங்களுக்கு. நான் கீழே வந்து ஸ்டிஃபாகவும் அழகாகவும் இருக்கும், ரெண்டு கிளாத்தும் கொடுக்குறனால ஸ்டிஃபாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஸ்லீவை வந்து நம்ம டாப் பார்ட்டோட அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லீவை முன் சைடு கரெக்டாக வந்து பார்த்து ஃப்ரண்ட் சைடு இது பேக் சைடு இதுங்கிறத பார்த்து அட்டாச் பண்ணுங்கள். இழுக்காமல் அட்டாச் பண்ணோம்னா நீட்டாக இருக்கும். இப்போ ரெண்டு சைடும் வந்து நம்ம ஸ்லீவை அட்டாச் பண்ணி எடுத்துக்குவோம். எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் ஸ்கர்ட் பார்ட் வந்து அட்டாச் பண்ண போகிறோம். முன்னாடி பின்னாடி ரெண்டு சைடும் வந்து ஸ்கர்ட் பார்ட் வந்து நெக்ஸ்ட் வந்து அட்டாச் பண்ணலாம். ஃபுல்லாக வந்து ஸ்லீவ் அட்டாச் பண்ணதும் நான் ஸ்கர்ட் பார்ட்டும் வந்து இப்போ அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் வந்து இப்போ அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போது சைடு வந்து கரெக்டாக வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கேன். சைடு குறித்து என்ன நம்ம எந்த அளவு வந்து ஸ்டிச் பண்ணுமோ அந்த அளவு வந்து குறித்து எடுத்துட்ருக்கேன். அதே அளவுக்கு வந்து இப்போ ஸ்டிச் பண்ணியும் வந்து எடுத்தாச்சு. ஃபுல்லாக வந்து சைடு ஃபுல்லாகவுமே வந்து எந்த என்னோட 1.5 இன்ச் நம்ம ஈஸ் கொடுத்துருக்கோம் அந்த அளவுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் கீழே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். எப்பயுமே வந்து இந்த மெத்தடில் ஸ்டிச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற இருக்க இல்லாமல் ஃபினிஷிங் வந்து நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ நம்ம கீழேயும் இதே மாதிரி மடித்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் கம்ப்ளீட் பண்ண குர்த்தி வந்து பார்த்துட்ருக்கீங்க. சும்மா 2.5 மீட்டர் ஃபேப்ரிக்கில் நல்ல அழகான லாங்கான குர்த்தி வந்து உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். இது ரொம்ப சூப்பர் ஈஸி மாடலாக இருக்கும். ஸ்டிச் பண்ணவும் வந்து ஃபாஸ்ட்டாக ஸ்டிச் பண்ணலாம். போட் நெக்கும் அதே மாதிரி நல்ல ஃபினிஷிங்கோடு இருக்கும். ஸ்லீவ் டிசைனும் உங்களுக்கு நல்ல அழகான ஃபினிஷிங்கோடு உங்களுக்கு வந்து இருக்கும். இந்த பேட்டர்னை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செஷனில் கேளுங்கள், கண்டிப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வந்து குர்த்தி வந்து கட்டிங் பண்ணி எப்படி ஸ்டிச்சிங் பண்ணுவோம் அப்படிங்கிற வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.